வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தனரூபினி தனரூபன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் நீடிக்கும் கனமழை. 120,000 அண்மித்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை. இஸ்ரேலின் தாக்குதலில் ஸ்ரீலங்கா படையினர் இருவர் காயம். அமைதி படையினர் மீதான தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் தெரிவில் சஜித் அணிக்குள் வலுக்கும் முறுவல். நீக்கப்பட்ட தமிதாவிக்கு முஜிபுர் ரஹ்மான் ஆதரவு. மும்பையில் பிரபல அரசியல்வாதி பாபா சித்திக் படுகொலை. வெளிப்படையான விசாரணை அவசியம் என்கிறது காங்கிரஸ். மருத்துவ பதிவுகளை ட்ரம்ப் வெளியிட வேண்டும் என்கிறார் கமலா ஹாரிஸ். ஜனாதிபதி பதவிக்கான உடல் ஆரோக்கியம் தமக்கு உள்ளதாகவும் தெரிவிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 120,000 அண்மித்துள்ளது. மேல் மாகாணம் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தின் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் 90 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தின் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்கள் சீரற்ற வானிலையால் அதிகமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளன. அந்த வகையில் கம்பகா மாவட்டத்தில் 16,707 குடும்பங்களைச் சேர்ந்த 68,672 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 10,914 குடும்பங்களைச் சேர்ந்து 40,231 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமேல் மாகாணத்தின் குருநாகல் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் 1,167 குடும்பங்களைச் சேர்ந்து 4,819 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது. அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் 30,017 குடும்பங்களைச் சேர்ந்து 118,210 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. கனமழை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி களுத்துறை மற்றும் கொழும்பில் தலா ஒரு மரணங்கள் வீதம் இதுவரை இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர். முழுமையாக ஒரு வீடும் பகுதியளவில் 235 வீடுகளும் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் கூறியுள்ளது. கலனியாற்றின் தாளில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் 48 மணித்தியாலங்களுக்குள் நீடிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் வானிலை நிலைமைகள் தொடர்ந்தும் அபாயங்களை ஏற்படுத்துவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேல் சப்ரகமுவ, வடமேல், மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆறுகளின் நீரானது குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்ற போதிலும் தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் மழையுடன் கூடிய வானிலை நிலைமை தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று மழை வீழ்ச்சி அதிகரித்தால் பிரதான ஆறுகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் நீர்ப்பாசன பொறியியலாளர் சகுரா டில்தாரா தெரிவித்தார். அந்த வகையில் கனமழை நீடித்து வரும் நிலையில் கழனியாறு நிரம்பி வழிவதுடன் கொலன்னாவ, வெள்ளம்பிட்டிய, கழனிமுல்ல, அம்பத்தழை, கல்வான, கடுவல மற்றும் பல தாழ்வான பகுதிகள் மற்றும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் உள்ள கடுவல, இடைமாறல் ஆகியவை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
கழனி கங்கையின் நீர் கொள்ளளவு அதிகரித்துள்ள நிலையில் ஹங்வல்ல நீர்மானியின் நீர்மட்டமும் 8.8 மீட்டராக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கழனி கங்கையை அண்மித்த தாழ்நில பிரதேசங்கள் பல வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் வசித்த மக்கள் இடைத்தங்கல் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். கழனியாறு நிரம்பி வழிவதால் பியகம, கழனியாற்றின் பள்ளத்தாக்கில் உள்ள பியகம, வீரசேகரபுரம் மற்றும் பண்டாரவத்தை நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலை காரணமாக மேல் மாகாணத்தில் உள்ள பல பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடவெல, கொலநாவ மற்றும் வத்தலை கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் நாளை மூடப்படும் என மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேல் மாகாணத்தில் நாளைய தினம் பாடசாலைகளை திறப்பதா இல்லையா என்பது குறித்து வலயக்கல்வி பணிப்பாளர்களுடன் கலந்துரையாடுமாறு மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. லெபனானில் உள்ள ஐநா அமைதி படையினர் மீது ஆஸ்திரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஸ்ரீலங்கா படையினர் இருவர் காயமடைந்துள்ளனர். இந்த புதிய தாக்குதல் சம்பவத்திற்கு லெபனானில் உள்ள அமைதி படைகாக்கும் படையினரை பங்களிப்பு செய்யும் 40 நாடுகள் நேற்று வன்மையாக கண்டனம் செய்துள்ளன. ஐநா அமைதி படையினரை குறிவைத்து தாக்குவதை நிறுத்துமாறு ஸ்ரீலே அனைத்துலக சமூகம் வலியுறுத்திய நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்ரீலங்கா படையினர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த ஸ்ரீலங்கா படையினரில் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீல் கடந்த வியாழன் முதல் அமைதிப்படை முகாம்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் 5 படையினர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அமைதிப்படை வட்டாரங்கள் ஸ்ரீலிய ராணுவம் தங்கள் நிலைகள் மீது வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நிலையில் அமைதி படையினர் மீதான இவ்வாறான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதல்களும் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டுமென லெபனானில் உள்ள அமைதிப்படை கட்டமைப்புக்கு படையினரை பங்களிப்பு செய்யும் 40 நாடுகள் நேற்று கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளன. இந்த அறிக்கையில் இந்தோனேஷியா, ஸ்பெயின், பிரான்ஸ், மலேசியா, சீனா, இத்தாலி, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ஒப்பமிட்டுள்ளன. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் மாற்றத்திற்கான திசை காட்டி தமிழரசு கட்சியின் கைகளிலே இருப்பதாக அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. Sumandiran குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் வடமராட்சி கிளை அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மக்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் ஊடாக நிகழ்த்தி காட்டுவோம் எனவும் கூறியுள்ளார். எங்களுடைய மக்கள் வேறு திசைகளில் ஒருவரையும் தேடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாற்றத்துக்கான திசை காட்டி எங்களோட கையில் தான் இருக்கிறது என்பது இதில் இருந்து நிறுவனமாகிறது. நாங்களே செய்கிறோம். எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை விட சிறப்பான ஒரு மாற்றமான வித்தியாசமான வேட்பாளர் பட்டியல் யார்கிட்டத்தில் இருக்கிறது? சராசரி வயது 48. இந்த பெரிய இது பெரிய மாற்றம். எங்களுடைய அரசியல் கட்சியிலேயே இது ஒரு பெரிய மாற்றம். நாட்டுக்கு முன்னுதாரணமாக நாங்கள் செய்து காட்டியிருக்கிற ஒரு மாற்றம். ஆகையினாலே மாற்றத்துக்காக நாங்கள் வேறொரு இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் எதிர்பார்க்கிற புதிய அரசியல் கலாச்சாரத்தை, மக்கள் எதிர்பார்க்கிற அந்த புதிய மாற்றத்தை நாங்கள் நிகழ்த்துவோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் மக்கள் முன்பாக வைத்திருக்கிறோம். அதை செய்கிற போது சில வேளைகளிலே மாற்றம் என்று சொன்னால் 9 இடம் தானே இருக்குது, 9 பேருக்கு தானே வேட்பாளர் நியமனம் கொடுக்கலாம். ஆனபடியினால் அதிலே மனக்குறைகள் ஏற்படுவது சகஜம். அப்படியான மனக்குறைகள் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல போவதில்லை. மக்கள் மாற்றத்தை, ஒரு முன்னேற்றகரமான மாற்றத்தை விரும்புகிறார்கள். நாங்கள் அதற்கான சந்தர்ப்பத்தை மக்கள் முன்பாக வைத்திருக்கிறோம். மக்கள் அதற்கு வாக்களிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொள்வதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாரத்ன பரணவிதான தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமக்கு விருப்பு வாக்குகளை செலுத்த வேண்டாம் எனவும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி சாம்பிகா ரணவக்க தலைமையிலான ஐக்கிய குடியரசு முன்னணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை தொடர்பாக பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவில் இருந்து விலகிக் கொள்வதாக கருணாரத்ன பிரணவிதான குறிப்பிட்டுள்ளார். தனது இந்த முடிவுக்கு மாவட்ட தலைவரோ அல்லது கட்சியின் எந்த ஒரு உறுப்பினரோ பொறுப்பல்ல எனவும் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக களமிறக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தாம் தீர்மானித்துள்ளதாகவும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வேட்பு மனுவை பெறுவது தொடர்பாக ஜனாதிபதி அனல்குமார் திசநாயக்கவுடன் 10 நிமிடங்கள் பேச வாய்ப்பு கிடைத்தது எனவும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தம்முடன் இணைந்து செயற்படாதவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பு மனுவை வழங்குவதை தேசிய மக்கள் சக்தி எதிர்ப்பதாக ஜனாதிபதி அனல்குமார் திசநாயக்க இதன்போது கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சமையல் எரிவாயு கொள்கலன் உருளை சின்னத்தில் போட்டியிடும் வகையில் முன்னாள் பிரதமர் உட்பட முன்னாள் அமைச்சர்களுடன் நடத்தியதாகவும் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். அந்த பேச்சுக்களும் ஆக்கப்பூர்வமாக இல்லை என்பதால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் தெரிவு தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடுகள் வலுவடைந்துள்ளன. இரத்தினபுரி மாவட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த தமிதா அபேரத்ன இறுதி நிமிடத்தில் அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதை மையப்படுத்தி கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இதற்கிடையில் கேசாவிதான மற்றும் தமிதா அபேரத்ன ஆகியோருக்கு இடையிலான ஒளிப்பதிவுகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி வருகின்றமை அந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தியுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தமிதா அபேரத்னவிற்கு தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார். தமிதா அபேரத்ன நீக்கப்பட்டமை தொடர்பாக கட்சிக்குள் விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். வேட்பு மனுவில் கையெழுத்திட்ட பின்னரே அவர் வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் எவ்வாறு அவர் நீக்கப்பட்டார் என்பது தமக்கு தெரியாதெனவும் அவர் கூறியுள்ளார். போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்குவதாக நம்பிக்கையை வழங்கி அதற்கு இணங்கிய பின்னர் அவரின் பெயரை நீக்குவதானது பொருத்தமற்றது மாத்திரமல்லாமல் சரியானது அல்ல என்பதையும் ஏற்றுக்கொள்வதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். வேட்பு மனுவில் கையெழுத்திட்ட பின்னர் அவரது பெயர் எவ்வாறு நீக்கப்பட்டது என்பது தொடர்பாக விசாரணை செய்யப்பட வேண்டுமெனவும் முஜிபுர் ரஹ்மான் கூறியுள்ளார். வேட்பாளர்களை நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவே இந்த தேர்தலில் போட்டியிடாதிருக்க பாட்டலை சம்பிக்க ரணவக்க தரப்பு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் தமது கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலில் இளைஞர்கள், பெண்கள், தொழிற்சங்கத்தினர், வர்த்தகர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொருளாதாரத்தை சீரமைக்கக்கூடியவர்கள் என பலர் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏனைய கட்சியின் வேட்பாளர்களுடன் ஒப்பிடும் போது நாட்டு மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய வேட்பாளர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் உள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 20 பேர் இதுவரை தமது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. இந்த செலவு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணியுடன் நிறைவடைவதற்கு முன்பதாகவே ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி தேர்தல் முடிவடைந்து 21 நாட்களுக்குள் செலவு அறிக்கையை வழங்க வேண்டும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 38 வேட்பாளர்களில் 18 பேர் மாத்திரமே தற்போது செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஏனைய வேட்பாளர்கள் தங்கள் செலவு அறிக்கையை இன்றைய தினத்திற்குள் சமர்ப்பிப்பார்கள் என நம்பிக்கை இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி அறிக்கையிடல் தேவைகளுக்கு இணங்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் நீடிக்கும் கனமழை. 120,000 அண்மித்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை. இஸ்ரேலின் தாக்குதலில் ஸ்ரீலங்கா படையினர் 2 காயம். அமைதி படையினர் மீதான தாக்குதலுக்கு வலுக்கும் கண்டனம். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் தெரிவில் சஜித் அணிக்குள் வலுக்கும் உறுவல். நீக்கப்பட்ட தமிதாவிக்கு முஜிபுர் ரஹ்மான் ஆதரவு. மும்பையில் பிரபல அரசியல்வாதி பாபா சித்திக் படுகொலை. வெளிப்படையான விசாரணை அவசியமிக்கிறது காங்கிரஸ். மருத்துவ பதிவுகளை ட்ரம்ப் வெளியிட வேண்டும் என்கிறார் கமலா ஹாரிஸ். ஜனாதிபதி பதவிக்கான உடல் ஆரோக்கியம் தமக்கு உள்ளதாகவும் தெரிவிப்பு. இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.